வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் நேற்று கோவாவிற்கு வடக்கு புறம் அமைந்து கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா குஜராத் இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. புதிய வளிமண்டல சுழற்சி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது. புதிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வங்கதேசத்தில் வெள்ளப்பெருக்கு, வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு வங்கதேச நாட்டிலே. பிரம்மபுத்திராவிலே, பத்மா எனப்படக்கூடிய வங்கதேசத்தில் பிரம்மபுத்திராவிலே கடுமையான வெள்ளப்பெருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அதிகபட்ச மழை பொழிவு என்பது சோலையாறிலே 5 மில்லிமீட்டர், அதாவது அரை சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழை பொழிவே, அதுவும் சோலையாறில் மட்டும்தான். தமிழ்நாட்டிலே பிற இடங்கள் எல்லாமே 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர் என்று மிக குறைவான தூறல் மழை பொழிவு மட்டுமே பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்தது. நேற்றைக்கு வான மேகம் சூழ்ந்து காணப்பட்டது, ஆங்காங்கே தூறல் துளிகள் விழுந்தது. இந்த ஒட்டுமொத்த தூறல் துளிகளும் 24 மணி நேரத்தில் 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டரில் இருந்துச்சு. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் கூட கிடையாது. அதிகபட்ச மழை பொழிவே சென்டிமீட்டருக்குள்ளே எட்டலை, அரை சென்டிமீட்டர் தான் எட்டிவிருக்கு சோலையாறில். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இப்போ வானிலை மாற்றங்கள் என்ன நடைபெறப் போகிறது? செப்டம்பர் 3க்குள்ள 3 நிகழ்வு. இப்போ இருக்கிற அதாவது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி நாளை செயலிழந்துவிடும் முற்றிலுமாக. இன்றே செயலிழந்துவிடும், நாளை முற்றிலுமாக செயலிழந்துவிடும். அதாவது நிகழ்வு ஒன்று. இதனால் மகாராஷ்டிரா கரையோரம் மட்டும் மழை இருக்கும், பெரும்பாலும் அரபிக்கடலில் தான் மழை பொழிவே நிகழ்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக புதிய இரண்டாவது நிகழ்வு மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்கள் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 26, 27, 28 தேதிகளில் குஜராத், ராஜஸ்தான் பகுதியை அடையும். நல்லா பாருங்க, இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக வட இந்திய மாநிலங்களுக்கு அதிக மழை பொழிவை கொடுத்து கொண்டே அப்படி, அதாவது மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவுக்கு வடக்கே தெலுங்கானாவிலிருந்தே மழை தான், ஆனால் தெலுங்கானாவிற்கு குறைவான மழை இருக்கும். இடிமழை பொழிவு மாலை இரவு இடிமழை பொழிவாக இருக்கும். மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவிற்கு வடக்கே உள்ள வட மாநிலங்களில் மழை பொழிவை கொடுத்து கொண்டு இறுதியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிக்கு வந்து பாகிஸ்தானோட கராச்சி பகுதி வழியாக, அதாவது கடலோர பகுதி வழியாக அரபிக்கடலிலே இம்மாத இறுதி நாட்களில் இறங்கி செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளிலே அரபிக்கடலிலே ஓமன் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி, மஸ்கட் பகுதியை நோக்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் பாகிஸ்தான் ஈரான் நாட்டின் எல்லையோரமாக அது ஓமன் வளைகுடா நோக்கி, ஓமன் நாட்டை நோக்கி, மஸ்கட் நோக்கி பயணிக்கும். இது சிஸ்டம் 2. அடுத்தது சிஸ்டம் 3. 27ஆம் தேதி வங்கக்கடலிலே அந்தமான் கரைக்கு அருகே, அந்தமான் கடற்பகுதி அருகே மேலே வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய 27, 28 உருவாகக்கூடிய காற்று சுழற்சி 29, 30, 31 தேதிகளிலே அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளிலே ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி, அதாவது விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஸ்ரீகாகுளம், விஜயரங்கனம் மற்றும் ஒடிசாவின் ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தென்மேற்கு பருவமழையை செப்டம்பர் 3 வரை, இம்மாத இறுதி நாட்கள் முதல் செப்டம்பர் 5 வரை தீவிரப்படுத்தும். இதில் தமிழ்நாட்டின் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாருங்க 3 நிகழ்வு அப்படியே மனதில் கொண்டு வாருங்கள். ஏற்கனவே ஒரு நிகழ்வு நாளை செயலெடுக்கப் போகிறது, அடுத்ததாக உருவாகக்கூடிய நிகழ்வு
28, 29, 30, 31 தேதிகளிலே குஜராத் வந்து செப்டம்பர் 1, 2, 3 தேதிகளிலே அரபிக்கடலிலே பயணிக்கும். அரபிக்கடலிலே செப்டம்பர் 1, 3 நாட்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிய நிகழ்வு ஆந்திர பகுதியில் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? காற்று இரண்டாக பிரிக்கப்படும். வடக்கு அரபிக்கடல் நோக்கி 50% காற்றும், மீதம் இருக்கக்கூடிய காற்று மகாராஷ்டிரா கர்நாடகா வழியாக பிரிக்கப்பட்டு தென்மேற்கு பருவமழையை ஓரளவிற்கு கர்நாடகாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் தீவிரப்படுத்தும். லேசான மிதமான தென்மேற்கு பருவமழை கேரளாவில், லேசான மிதமான தென்மேற்கு பருவமழை மாத இறுதி நாட்கள் மற்றும் செப்டம்பர் 1, 5 நாட்கள் கொடுக்கும். இந்த 3 நிகழ்வுக்கு பிறகு செப்டம்பர் 5 வாக்கில் புதிய நிகழ்வு உருவாக போகிறது. அது வடக்கு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி செப்டம்பர் 3, 4 வாரத்திலையும் ஆந்திர பிரதேச கரையில் உருவாக போகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபர் 1, 2, 3 வாரத்திற்கும் ஆந்திர பிரதேச நிகழ்வு உருவாக போகிறது. அது அடுத்த விஷயம். அது மழைப்பொழிவை செப்டம்பர் 2 வாரத்திலிருந்து மேலும் தீவிரப்படுத்த போகிறது என்பதில் மாற்றமில்லை. இப்பொழுது நம்முடைய வானிலை இன்றிலிருந்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், நேற்று போலவே ஒரு சில இடங்களிலே நேற்றை கூட கொஞ்சம் பரவலான மேகமூட்டம் இருந்தது. இப்ப அந்த மேகமூட்டம் விலகி தெளிவான வானமும் வெயிலும் காட்ட தொடங்க இருக்கிறது. அந்த வெயிலுக்கு பிறகு மாலை இரவில் ஒரு சில இடங்களிலே லேசாக மேகம் கருத்து தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அது பெரும்பாலும் எங்கே இருக்கும் என்று பார்த்தால், மலை மறைக்கும் பகுதி, அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, அதே போல ஈரோடு மாவட்டம் வடக்கு, கர்நாடக எல்லையோர பகுதி, சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களிலே தூறலாம் நினைக்கலாம், அவ்வளவுதான். ஆக இன்றைக்கு தேதி 23, 24, 25 இந்த 3 நாட்களுக்கும் இப்படி ஒரு சில இடங்களில் தூறலாம். இதே போல கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்திலையும் ஒரு சில இடங்களில் தூறலாம். அதிகபட்ச மழைப்பொழிவே வரக்கூடிய நாட்களிலே தூறல் மழைப்பொழிவு தான். நேற்றைக்கே 5 மில்லிமீட்டர் தான் அதிகபட்ச மழைப்பொழிவு சோலையாறிலே பொழிந்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கும் அதே போல் சோலையாறிலே ஒரு 5 மில்லிமீட்டரோ, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூரிலே ஏதேனும் 1-2 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டருக்குள்ள சென்டிமீட்டருக்குள்ள 1 சென்டிமீட்டருக்குள்ள மழைப்பொழிவு இருக்கும், அவ்வளவுதான். இந்த 3 நாள் இப்படி கிடக்க வரக்கூடிய 26 தேதி வட இந்திய நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியோட ஆந்திர பிரதேசத்தில் வளிமண்டல சுழற்சியை வடக்கு ஏற்படுத்தி கொண்டு புதிய காற்று சுழற்சியானது 27 தேதி வங்கக்கடலிலே அந்தமான் கடற்பகுதிக்கு மேலே வளிமண்டலத்தில் உருவாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, கோவா காற்று தமிழ்நாட்டின் வழியாக அரபிக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி பயணிக்க முயலும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாகி மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்குள்ள நுழையும். அப்பொழுது மாலை இரவு இடிமழை பொழிவை 26 தேதிக்கு மேல் வட கடலோரம், வட உள் மாவட்டங்களிலே ஒரு சில இடங்களிலே தொடக்கும், ஆங்காங்கே குஞ்ச நேரம் மட்டுமே. அது சென்னைக்கு 26, 27, 28 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் ஒரு சில இடங்களில் 26, 27, 28 தேதிகளில் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். ஓகே, இந்த மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நாளில் வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்த ஆந்திர கரையின் வடக்கு பகுதிக்கு வரும். அதே போல வட இந்திய நிலப்பகுதியில் இருப்பது குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானின் தெற்கு பகுதி வழியாக கராச்சி வழியாக அரபிக்கடலில் இறங்கி ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கும். அப்ப என்னாகும் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு தெலுங்கானா, ஒடிசா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். தென்மேற்கு பருவமழை கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகாவிற்கு சற்று தீவிரமடையும். முழுமையாக தீவிரமடையும் அளவிற்கு, அதாவது ஏற்கனவே ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியை நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு செயலிழந்து போனால், செயலிழந்து போகும் வாய்ப்பு ஏற்பட்டால் முழுமையான தென்மேற்கு பருவ காற்று திரும்பும். அது செயலிழக்காமல் அரபிக்கடலில் இறங்கி ஓமன் நோக்கி பயணிக்கும் என்பதனால அரபிக்கடல் காற்று 50% வடக்கு நோக்கி திரும்பி இருக்கும், 50% தென்மேற்கு பருவக்காற்று.
அதுலேயும் 2-5% தான் கேரளா வழியாக நுழையும், மீத சதவீதம் எல்லாம் கர்நாடகா வழியாகவும் கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழையும். இருந்தாலும் வெப்ப சலனத்துடன் கூடிய மாலை இரவு இடிமழை பொழிவை வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் இருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். புரிந்திருக்கும் நினைக்கிறேன். 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் தூறல், 26லிருந்து மாத இறுதி வரைக்கும், மாத இறுதினு சொல்ல 28ஆம் தேதி வரைக்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை, மாத இறுதி நாளிலிருந்து செப்டம்பர் 5 வரை தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை பொழிவு. அது காற்றுப்பகுதிக்கும் கணவாய்ப்பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை மற்றும் தேனி கன்னியாகுமரியில் உள்ள மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும். காரணம், தென்மேற்கு பருவக்காற்று பெரும்பாலும் வடக்கு அரபிக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கும். 40% காற்று, ஒட்டுமொத்த 90% காற்று வட இந்திய பகுதியை நோக்கியும் ஓமன் நோக்கியும் திரும்பி இருக்கும். ஒரு 10-15% காற்று மட்டுமே கர்நாடகா கேரளா வழியாக வரும் என்பதனால வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவிற்கு அது சாதகத்தை ஏற்படுத்தும். இந்த 3 நிகழ்வுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தான் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேல் ஆந்திர பிரதேச கரைக்கு நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு தான் வலிமையான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும். செப்டம்பரிலே மேலும் 3 நிகழ்வுகள் இருக்கிறது, அக்டோபரிலே 2 நிகழ்வுகள் இருக்கிறது. குறைந்தபட்சம் அது நிகழ்வுகள் எண்ணிக்கை ஒரு சாதாரண வளிமண்டல சுழற்சியாக இருந்தாலும் நல்ல மழைப்பொழிவை செப்டம்பரிலே கொடுக்க இருக்கிறது. அக்டோபர் 10 வரை தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது என்பதையும், தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை பொழிவு மாத இறுதியிலிருந்து மெல்ல பரவலாகி செப்டம்பர் அக்டோபரில் மாலை இரவு இடிமழை பொழிவையும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.